புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் சாமானியர் கூட சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இறை அருளாலையும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? இறைவன் அருள ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வ மங்களகாரகம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. அழகான திருமால் பாட்டோட நீங்க தொடங்கி இருக்கீங்க சார். நாங்க என்னதான் ஆதி மூலமே காப்பாத்து அப்படின்னு கூக்குரல் இட்டாலும் வரமாட்டேங்கிறாங்களே சார். அடிக்கடி நிறைய பேருக்கு அடி விழுது. ஏற்றம் கிடைக்குமான்னு எட்டி பார்க்கும் போது ஏமாற்றம் எங்களை எட்டி பார்க்குது சார். இதனால மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இதன் ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள். இதெல்லாம் நாங்க எல்லாருமே அன்றாடம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சார். இதற்கு காரணியாக அமையும் ஜோதிட ரீசன் என்ன, அதற்கான தீர்வும் என்ன? ஷூர், அந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே நம்ம சுவாமியை நம்பி இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய சனிக்கிழமை நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்கறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா எத்தனையோ பேர் பக்தினால இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன்னா அந்த நம்பிக்கை தான். அதே மாதிரி மேடம் கேட்ட கேள்விக்கும் பதில் அங்கே தான் இருக்குது. எந்த ஒரு பக்தியும் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த தெய்வத்து மேலே வைக்கிறது. மனுஷனெல்லாம் நான் நம்புறது இல்லைங்க, இது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நல்ல சாதாரண மனுஷன் அப்படிங்கும்பொழுது தெய்வத்து மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஏதோ ஒரு வகையில் தெய்வ மனுஷ ரூபேனான்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது ஏதோ ஒரு பாகத்தில் சுவாமி உங்களை காப்பாற்றும். அதில் நீங்கள் பயமே வேண்டாம். அதனால் வரமாட்டேங்குது, வரும் அந்த நேரம். விதி வயப்பட்டால் தெய்வமும் விலகித்தான் நிற்கும். இருந்தாலும் அந்த நேர காலங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி இறைவன் உங்களை கட்டி அணைச்சின்னு இருந்தாருங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க. ரெண்டாவது, ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸுனாங்க. இதில் ரெண்டு வகையான கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் வந்து மனம் அது வந்து வேற, மூளைங்கிறது வேற. சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. மனோகாரகன்றது தான் சந்திரன். சில பேர் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிபத்தியத்தை சில பேர் சொல்கிறாங்க, அது கிடையாது. அப்போது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து புதனை குறிக்கும். அதே மாதிரி மனசை குறிக்கிறது தான் சந்திரன். அப்படிங்கும் பொழுது ஒருவேளை மன ரீதியாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்தால் அப்போ அந்த அது ஜாதக பேட்டர்னில் பார்க்கும்போது அவங்க தான் எல்லாத்தையும் ஏமாறுறது. இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற குரூப் எல்லாம் எங்கே போய் மாட்டுவாங்க அப்படின்னா அங்கே தான் போவாங்க. காரணம் என்னென்னா சுவாமி இந்த திசையில் தேடிட்டு இருப்பாங்க, அந்த திசையில் தேடுவாங்க, இதை உடச்சா மாறும், அதை உடச்சா மாறும்னு சொல்கிறதெல்லாம் அந்த மனோகாரகன் வீக்காக இருக்கிறவங்க. சந்திரன் யார் ஒருத்தர் வீக்காக இருக்காங்களோ, திடீர் பயம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜோ அப்படிம்பாங்க, தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டே இருப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க, அதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு மனபயமாகவே இருந்துகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காரகத்துவம் வந்து சந்திர பகவான் கெட்டு போயிருந்தா இவங்க இந்த மாதிரி. அதே மாதிரி நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா புதன். அவங்க யாருன்னா தானும் குழம்பி கூட இருக்கவங்களையும் ஒரு குழப்பு குழப்பி இது இப்படி இருக்குமோ அவங்களா ஒரு இல்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த பூதாகரமாக ஊதி அதை பெருசாக்கி அதை இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காம்பினேஷன் சார்ட்ஸில் வரக்கூடிய தன்மையில் இருக்கும்போது தான் இதை ஸ்ட்ரெஸ்ஸுங்கன்னு ஓவராலாக இன்றைக்கி ஜோதிடர்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்றவாங்க. இது மனசு ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸா, மூல ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் வழிபாடு பண்ணிக்கிறது நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் சொன்ன இதை பண்ணும்பொழுது அந்த தாக்கங்கள் குறையும். அந்த வழிபாடுகள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் செய்த வழிபாடுகள், நீங்கள் செய்த தானங்கள், நீங்கள் செய்த தர்மங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் தலையையும் காப்பாற்றும், உங்கள் வாழ்க்கையும் ஜெயிக்க வைக்கும். தெனாலி கமல் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பவபயம் இருக்கிறவங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகேம்மா, உங்க வயது என்னங்கம்மா? மற்றும் லக்னம் சொல்லுங்க. என்னம்மா கேக்குறீங்க உங்களுக்காக? என் உடல் ஆரோக்கியத்தை
ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. நீங்க ஒரு இறையருள் மிக்க ஒரு பெண்மணி, சரியா? அதனால நீங்க ஒரு ஞானமான ஒரு பெண்மணிம்மா. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாமா, வரக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்துல நீங்க உங்க ஆத்திலேயே இருந்து சுவாமிக்கு வந்து திசையும் கிடையாது திக்கும் கிடையாது, அதனால அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அருகம்புல் எடுத்துக்கோங்க. உங்க தலையை 27 தடவை கிளாக் வைஸ்ல எப்படி கடிகாரம் சுத்துதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு விநாயகர் பெருமானுக்கு செஞ்சுட்டே வாங்கம்மா. வித்தின் 8 weeks அது தொடர்ந்து செய்யுங்கம்மா. 8 வாரத்துக்குள்ள நீங்களே நல்லா இருக்கேன்னு சொல்லி சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லிடுவீங்கம்மா. நன்றி. அடைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் நான் பெரியசாமி பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். ஓகே ஐயா, உங்க வயது என்னங்க? 48 49. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ஆயுள் நட்சத்திரம் கடக ராசி மகர லக்னம். என்னங்க ஐயா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கே போக முடியல. ஓகே, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா காலை வணக்கம். ஐயா அண்ணா வணக்கம்ண்ணா, வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. வணக்கண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே? கருப்பசாமி இருக்காருண்ணே, அதனால நீங்க வந்து பயப்படலாம் வேணாண்ணே. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ஐயாவை வணங்கிட்டே வாங்க, கருப்பசாமியை வணங்கிட்டே வாங்க. அதே மாதிரி அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பானலிங்க வழிபாடு பண்ணிட்டே வாங்க. நம்ம இலவசமாகவே கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கால் பண்ணி கேளுங்க, சென்னை திருச்சியில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துன்றிருக்கு, சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்டு பயம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க ஸ்டைல ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். ஷூர். இப்போ நான் ரெண்டு இது கிளாசிஃபை பண்ணேன். ஒன்று வந்து சந்திரன், அதாவது மனசு குழம்பிகிட்டே இருக்கிறவங்களுக்கு சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சந்திரன் நல்ல ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், பௌர்ணமி. அந்த பௌர்ணமி தினங்களில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அந்த காலங்களில் வந்து கோபூஜை செய்யலாம். அதே மாதிரி இரவு நேரத்தில் அந்த நிலா வெளிச்சத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நீங்களே அதில் ஒரு க்வெஸ்சன் கேட்க வேண்டாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் மொட்டை மாடி இருக்கும், அப்போ அந்த மொட்டை மாடியில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். போகும்பொழுது கொஞ்சோண்டு தீர்த்தம், அது லைக் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 27 அரிசி போடலாம். இந்த 27 அரிசி போட்டுட்டு அது பச்சரிசியோ புழுங்கரிசியோ இதை நீங்கள் போடலாம். இதை போட்டுட்டு அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது, அது ஒன்றா வெள்ளி இதுலேயோ இல்லை காப்பர் இதுலேயோ எடுத்து வைங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4 பௌர்ணமி செய்கிறதும், அதே மாதிரி அந்த இதுக்கு நீங்கள் செஞ்சுட்டே வரதும், கோபூஜை செஞ்சுட்டே வரதும், முடிஞ்சதுன்னா அந்த பௌர்ணமி தினத்தில் வந்து நல்ல நாட்டு பசு நெய்யோ இல்லை காராம்பசு நெய்யோ இதை நீங்கள் வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா, காராம்பசு நெய். ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் எனி திங், நான் ப்ரொமோட்லாம் பண்ண தெரியாது, பட் த ஃபேக்ட் இஸ் நீங்கள் அதை சாப்பிட சாப்பிட இது மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர். இந்த காராம்பசு நெய் உண்மையான நெய் சாப்பிடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது கிடைக்குங்க. அப்போ நீங்கள் உட்கொள்ளும் பொழுது என்னாகும்னா, அது வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மட்டுமே அதில் 85% இருக்கும், 15% மட்டும் தான் அதில் ஃபேட் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் சாப்பிட சாப்பிடவே பல மாற்றங்கள் நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம்ங்கிறது தான் உண்மை. இதை பௌர்ணமியிலேருந்து தொடங்கணும். இதை செஞ்சுட்டு அந்த ஒரு காலங்களில் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். மூல ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா, விடாமல் நீங்கள் நம்ப வேண்டியது யாரன்னா, பரமேஸ்வரனை தாங்க பிடிக்கணும். அப்போ அந்த பரமேஸ்வரனை பிடிக்கக்கூடிய இதுவும், அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த வீட்டில் இருக்காரோ, இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க, ஜோதிடம் என்பது மேக்ஸ் அண்ட் சயின்ஸை சேர்ந்தது தான். அதனால் அது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்குள்ள நாளில் வந்து நீங்கள் சிவபெருமானை கும்பிட்றதும், அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறாருன்னு பாருங்கள், அந்த சார்ட்லாம் எடுத்து பாருங்கள், இன்டர்நெட்டில் போட்டாலே வரும். அந்த சார்ட்ல எந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ்ல போறாரோ அந்த தெய்வத்துக்குள்ள அதிதேவதாவையும் வழிபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமை நிகழ்ச்சியில் பாக்குறவங்களுக்கு அதை நீங்க பார்த்துட்டு அதை சிவபெருமானை முன்வைங்க. சிவனை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு மித்து. சுவாமியை கும்பிட்டா அப்படியே கஷ்டப்படுவோம், அதெல்லாம் பொய் சொல்லிட்டாங்க. அதனால சிவன் தான் வந்து ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபம், அவர் தான் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறவர். அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கணும், அவர் வந்து பொன்னவன் மன்னவன், சரியா? அதனால அவரை நீங்க வழிபட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த குழம்பி நீங்களும் குழம்பி அடுத்த வாழ குழம்பாமல் இருக்கிறது பண்ணலாம். ஒருவேளை பானலிங்கம் வேணும், இந்த பானலிங்க பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இலவசமாகவே தரேன் அடியேன். சென்னை திருச்சியில் நேராக வந்து வாங்கிக்கோங்க. போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே. மிகப்பெரிய பயம் எனும் அரக்கனை ரொம்ப சிம்பிளான விஷயம் கொண்டு ஓட ஓட திறக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இதுதான் சார் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டி. சார் சில பேர் சொல்றாங்க திருப்பதி கோயிலுக்கு எல்லாரும் போலாம் அப்படின்னு, சிலர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல எல்லாரும் போக கூடாது, அதுலயும் வந்து கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படின்றாங்களே, இது உண்மையா பொய்யா? நீங்க பெருமாள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்.
ஆனா பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் சார் முக்கியமான கேள்வி. அப்போ பெருமாளுக்கு எல்லாரையும் பிடிக்கும் சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து அது ஒரு மித்து. இப்போ எப்படி சிவபெருமானை கும்பிட்டா காசே வராதுன்னு ஒரு ஒரு குரூப் அது சிவபெருமானுக்கு அகேன்ஸ்டாகவே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பெருமாளுக்கு அகேன்ஸ்டாக சொல்கிற இதெல்லாம் ஒரு மித்து, இதெல்லாம் நம்பாதீங்க. சுவாமிக்கு வந்து எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து அவருக்கு தேவை ஒன்றே ஒன்று, ட்ரூ லவ், அவ்வளோதான். அப்படிங்கும்போது பெருமாளை பொறுத்த வரைக்கும் யார் வேணால், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெறும்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பூஜைகள் கோயில்களுக்கு பண்ணுறதும் அதேமாதிரி கல்யாணத்துக்கு பண்ணுறதும் மட்டும் நம்ம கிடையாது நம்ம தொழில் சரிங்களா. அதாவது அடியனோட தொழில். அடுத்தது கர்ம ரீதியான விஷயங்களும் நம்ம செய்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு எங்கே போவோம் நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தர்ப்பணமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கடைசியாக பண்ணிவிட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறதுக்கும் காரணமும், அதே மாதிரி நாராயண முன் வச்சு நம்ம போறதுக்கான காரணமும் நாராயணராகப்பட்டவர், நாராயணரோட ஸ்வரூபம் தான் திருப்பதி வெங்கடாஜலபதி. அப்போ அவர் வந்து இந்த உலகத்திலையும் நம்மை காப்பார், நம்ம ஆன்மா மேல போகக்கூடிய ஆன்மாவையும் காப்பார். அப்படிப்பட்ட அந்த பெரும் அந்த பரந்தாமனை, அந்த பெரு தெய்வத்தை. அப்போ வந்து சில பேர் ஒரு இடத்துல அடைச்சிட்றாங்க, இந்த நட்சத்திரக்காரங்க போகக்கூடாதுன்னு அப்படியே நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தப்புங்க. நீங்கள் எவ்வளோக்கோளோ நீங்கள் பெருமாளை கும்பிட்றீங்களோ, அது திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், ரங்கநாதராக இருக்கலாம், அந்த ஸ்வரூபம். ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் யாராக இருந்தாலும், இப்போ நான் சொன்ன மனோகாரகம் கெட்டு போயிருந்தாலும் சரி, அதேமாதிரி மூளையே கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும் சரி, அதாவது குழம்பின்ண்டே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உறுதியாக சத்தியமாக திருப்பம் உறுதி. திருப்பதின்னு சொல்லும்போது இன்னும் நிறைய சந்தேகங்கள் வருது. நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ராஜன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? 54 சரி, உங்களுக்காக தான். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஐயா. ராஜனாவே இருப்பீங்க, பயப்படலாம் வேண்டாம். எண்ணி 3 மாசம் தான் ஐயா, இந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஐயா சரிங்களா. ஒரு மைண்ட் ஒரு இதுல ஸ்டெடியா உங்களால இருக்க முடியாதுயா. அந்த ஸ்டெடினஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விடாமல் புதன்கிழமை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளோட கோயிலுக்கு போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. சில பேர் வந்து சொல்கிறது உண்டு, சுவாமி கும்பிட்டுட்டா மாறிடுமா, நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ், இந்த மனசு தான் உளவியல் தான் எல்லாம் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் கெட்ட நேரம் வரும்போது அதெல்லாம் வராது, வேலை செய்யாது. அப்படிங்கும் பொழுது புதன்கிழமை விடாமல் நீங்கள் அம்பாளை வழிபட்டுனே வாங்க. அந்த சுவாமி என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு அதுக்கான பாதையை கொடுப்பா. இந்த குழப்பமான சிந்தனையிலேருந்து நீங்கள் மாறிடுவீங்க ஐயா. நீங்களே எங்களுக்கு கால் பண்ணி சனிக்கிழமை நிகழ்ச்சியை கூப்பிடுவீங்க. நன்றி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஈரோட்டிலிருந்து பூபதி மேடம். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மனைவிக்காக கேட்கணும். அவங்க பெயர்? வரலட்சுமி. வயது? 46. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? கடக ராசி. ஓகே, பூச நட்சத்திரம். ஓகே, லக்னம் தெரியுங்களா? வாழ்த்துக்கள். புதியுகம் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. என்ன எப்படி இருக்கு? ஓகே, ஆரோக்கியமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. சார்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாங்க, கேட்கலாம். ஐயா காலை வணக்கம் ஐயா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல வருடங்கள் நல்லா சேர்ந்து நல்ல இதாக இருக்கணும்ன்றது இறைவனை வேண்டிக்கிறேன் ஐயா. அதே போல் அந்த உடல் ரீதியான பிணிகள் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல செக்காட்டின நல்லெண்ணெய் எடுத்துட்டு சனிக்கிழமைகளில் விடாமல் சிவாலயத்துக்கு கர்ப்பகிரகத்துக்கு கொடுத்துட்டே வாங்க. காலபைரவருக்கு நல்ல சுத்தமான அரகஜாவை வந்து பாதத்தில் வச்சுட்டே வாங்க ஐயா. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, உடல் நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஐயா. அதே மாதிரி இதுதான் உங்கள் மனைவிக்கு கடைசி பிறவி, அதனால் அந்த கர்ம கடனை ரொம்ப சேர்த்துக்காம எப்பயுமே வந்து கருவூரார் சித்தரை வழிபட்டுட்டே இருக்கிறது. கரு ஊறாமல் அவர்கள் வந்து இறைவனடி சிவனடி சேர்வார்கள். நன்றி, அழைப்பிற்கு நன்றி. சார், திருப்பதிக்கு எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். பொதுவாக சொல்வாங்க, திருப்பதி சென்றால் திருப்பம் வரும்னு. நாங்களும் வருதா வருதான் எட்டி பார்க்குறோம், போயிட்டு வர பாதையில் வருதே தவிர எங்கள் வாழ்க்கையில் வரமாட்டேங்குது. அது ஏன் சார்? அதாவது சிம்பிள் தான். இதில் வந்து எப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்து இது வந்து நான் ப்ரமோட்லாம் பண்ணல, பட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி பெருமாள் வந்து அவரோட உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். அந்த நேர காலங்கள் வரும்பொழுது
முன்னாடியே அடிக்கடி ஒவ்வொரு உதாரணங்கள் சொல்கிற மாதிரி தான், எப்படி அர்ஜுனன் வந்து அம்பை எடுத்து அடிக்கும் பொழுது எப்படி வந்து இவர் வந்து அவரோட ஆணவத்தினால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்படி கர்ணன் அடிக்கும்போது திருப்பி அடிக்கும்போது இவர் நவுந்து நிற்கும் போது எப்படி விதி வயப்பட்டால் தெய்வம் விலகிதான் இருக்குங்கிற மாதிரி. அதுக்காக கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை விட்டு போக கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய உண்மையான பக்தி சில நேரங்களில் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது, உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ அதே மாதிரி புதன் பகவான் கெட்டு போயிருந்தாலோ உங்களுக்கு தசாவுநாதனோ புத்திநாதனோ உங்களுக்கு ஆப்போசிட் பிளானட்ஸாக இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம நினச்சிப்போம். அன்பர்களே, அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறதான், சுவாமி நமக்கு ஏஜென்ட்டெல்லாம் கிடையாது. சில பேர் கேட்குறீங்க, நான் சுவாமிக்கு தானம் பண்ணேன், சாமிக்கு அதை கொடுத்தேன். சாமி கேட்கல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சாமி இஸ் நாட் அ அஸ்ட்ராலஜர், சாமி இஸ் நாட் அ கன்சல்டன்ட். அவங்க வந்து உங்கள்கிட்ட போய் காசு கொடுத்தாதான் ஜாதகம் பார்ப்பேன், இல்லை காசு கொடுத்தாதான் நான் அங்கே வீட்டுக்கு வந்து பார்ப்பேன்னு யாரும் சொல்கிறது இல்லைங்க. அதனால் சுவாமி ஒரு அன்போட, காதலோட, ஒரு லவ்வோட, ஒரு டெடிக்கேஷனோட நம்ம பண்ணிட்டோம்னா டீல் போட மாட்டோம். மாரக திசையோ மாரக புத்தியோ மாரக அந்தரமோ வரும்பொழுது அவங்க இறைவன் அடி தொழுதுட்டு தான் அவங்க வந்து மேல போகணும் இருந்ததுன்னா அவங்க அப்படித்தான் ஆவாங்க. அப்படிங்கும் பொழுது சில நேரத்துல வந்து அதுதான் ஜெயிக்கும். ஆனா இருந்தாலும் நான் திருப்பியும் உங்களுக்கு என்ன சொல்றேன், உங்களுடைய பக்தியும் நீங்க உண்மையான காதலும் டெஃபினட்டா, அது பெருமாளா இருந்தாலும் சரி, நீங்க சிவனா இருந்தாலும் சரி, அதனால இதெல்லாம் நீங்க குழம்பிக்கவே வேண்டாம். நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருது அப்படின்னா அது சுவாமியே கிடையாது. உங்களுக்கு அங்கே போனால் அங்கே நல்ல அடி வாங்கணுன்ற விதிப்பயன் இருந்தால் உண்மையான தெய்வம் வந்து என்ன பண்ணும், நீங்கள் உண்மையான காதலோடு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களை இழுத்து தான் தள்ளி தான் விடும். அப்போ தள்ளி விடும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றிடுதுன்னு. அது என்ன ஆகும்னா மனிதர்கள், மனிதர்கள் தான் சாமி, சாமி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அடிக்கடி நிகழ்ச்சியில் மனுஷனை போய் சாமின்னு கூப்பிடாதீங்கன்னு. சார், நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க சுவாமிக்கு வந்து திக்கும் கிடையாது திசையும் கிடையாது, அங்கிங்க நான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் இறைவன் சொல்கிறீங்க சார். ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இந்த சந்தேகம் என்னன்னா, கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியா இப்படி தான் பார்க்கணும், துர்க்கையா இப்படி தான் பார்க்கணும், நவகிரகங்கள் இருக்காங்க பாருங்க, ஒருத்தருக்கு வந்து திரும்பினா கூட ஐயோ தப்பு அப்படின்றாங்களே, அப்போ அவங்களுக்கு மட்டும் இருக்கா சார்? ஷியோர் மேம், நான் வந்து சுவாமிக்கு நான் சொல்கிறதுக்கான மெயின் காரணம்னா தட்சிணாமூர்த்தினா அவர் தெற்கு நோக்கி இருக்கிறவர் தான். அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு மாறுபட்ட கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் சுவாமியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சுவாமி வந்து கோயிலில் மட்டும் இருக்காருன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. அப்படிங்கும்போது சுவாமி கோயில்லையும் இருக்கார், அப்படிங்கும்போது தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்கார், அவர் அங்கிங்கினாதபடி இருக்கார். இப்போ யாரெல்லாம் வந்து அந்த சுவாமியை திசையில் இந்த திசையில் தான் வைக்கணும்னு சொல்கிறதுக்கு நான் அகேன்ஸ்ட்டு. சுவாமியை அடைக்கிறதுக்கு இவங்க யார் சுவாமியா அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது. அப்போ கோவிலில் பண்ணுறதெல்லாம் தப்புன்றீங்களா? அது கோயிலுங்கிறது வேறம்மா, நீங்கள் கோயிலுங்கிறது வேறு. இப்போ நீங்களே நடந்து போயிட்டு இருக்கீங்கம்மா, நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா நாராயணரை நீங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னரை பார்த்து கும்பிடுவீங்களா, சவுத் வெஸ்ட் கார்னரை பார்த்து கும்பிடுவீங்களா? அப்போ சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்டேயும் சாமி இருக்குது, எங்கிட்டேயும் சாமி இருக்குது, நம்ம நேர்கள்கிட்டேயும் சுவாமி இருக்குது. வெளியே இருக்கிற சுவாமியோட சேர்த்து உங்கள் அகஸ்வாமி, அதாவது அதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை நாம் உணரும் பொழுது அதோட பவருங்கிறது வேற. அப்போ அந்த நீக்கமர நிறைந்த இறைவனை வந்து ஒரு திசையில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ அதை தான், அதுக்கு தான் நம்ம அகேன்ஸ்டே ஒழிஞ்ச, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டெம்பிள். பட் அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து தன்னோட ஒரு விஷயத்துக்காக மக்களை போட்டு குழப்பும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சுவாமிக்கே இவங்க திசை வைக்கும் பொழுது இட் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கும் பொழுது, அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்கிறது காரணம்னா, அப்படி யார் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி திசையில் வந்து சுவாமியை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கடவுள் கிடையாது, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து அது தப்புங்கிறது அடியேனோட தனிப்பட்ட கருத்து. நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும், அன்புதான் ஜெயிக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யாரு பேசுறீங்க? மதுரையில இருந்து சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு. உங்க வயது? 33 மேடம். ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்? கும்ப ராசி, சிம்ம லக்னம், புரட்டாதி நட்சத்திரம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம், எனக்கு கொஞ்சம் ஜாப்ஸ் எதுவும் கிடைக்குமா, எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது மேடம். கூடிய விரைவிலேயே சிறப்பாக செட் ஆகும் சார், கவலையே படாதீங்க சார். இப்போ அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். காலை வணக்கம் சந்தோஷ், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, கவலையே வேண்டாம். எண்ணி 48 நாளுக்குள்ளே நல்ல தகவல் வரும். நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து திருமோகூர். திருமோகூரில் போயிட்டு நம்ம ஒத்தக்கடையிலேருந்து திருமோகூரில் போங்க, காலமேக பெருமாளை போய் கும்பிடுங்க. அங்கே வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பார், அந்த சக்கரத்தாழ்வாரை போய் கும்பிட்டுட்டு வாங்க. அந்த இடத்துல அந்த சந்நிதியில் போயிட்டு கும்பிடும் பொழுது
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யந்திரம் தருவாங்க, சக்கரத்தாழ்வாரோட யந்திரம் தருவாங்க. இதில் கொடுத்துன உடனே கமெண்டில் வந்து யந்திரம் பொய்ன்னு நான் சொல்லலை. அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் உண்மையே. அந்த இடத்துல கொண்டு போய் உங்கள் ஆற்றுல வச்சு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி நரசிம்ம சுவாமியை வந்து ஒவ்வொரு சாயரட்ச நேரத்துலையும் மனசார கும்பிட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உக்ர நரசிம்மராக கும்பிடுங்க, அப்புறம் யோக நரசிம்மராக மனசுக்குள்ளே பாவனை பண்ணிக்கோங்க, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மராக பண்ணுங்கள். 48 நாளுக்குள்ளே நீங்களே கால் பண்ணி சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்தோஷ், சந்தோஷமாக இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம், இனிப்பு இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம்ல திருவராஜ் பேசுறேன். ஓகே ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையன் நவீன் குமார்க்காக பேசுறேன்மா. ஓகே, அவரோட வயது என்னங்க ஐயா? 27 வயசுமா, மேல ராசி திருவோண நட்சத்திரம். ஓகே, என்னங்க ஐயா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அப்படியா, நீங்க வீரமாகாளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. வீரமாகாளி கோயிலுக்கு போயிட்டு அம்பாளை புடிங்க. வீரமாகாளிய வழிபட வழிபட மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். நல்லபடியா முடிஞ்சவொன்னா உங்களுடைய குலதெய்வமான அந்த அம்மனுக்கும் வீரமாகாளிக்கும் கருப்பண்ண சுவாமி நீங்க கும்பிடுறவங்க, அந்த தெய்வத்துக்கும் நீங்க அந்த நீங்க நேத்திக்கடனா செஞ்ச விஷயங்கள்லாம் செஞ்சிருங்க. நீங்க செஞ்சா நடந்தா செய்யறேன்னு சொன்ன விஷயத்த வந்து செஞ்சிருங்க. செஞ்சா நடத்தி கொடுக்கும் உங்க தெய்வம். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கட்டிடுவீங்க ஐயா. இதுல வந்து நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நம்ம மனையடி சாஸ்திரத்தை மட்டும் வச்சே நீங்க கட்டுங்க. நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க ஐயா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சரி, இறைவனை தேடி அங்க இங்கெல்லாம் ஓட வேணாம், அன்போட கொஞ்சம் பாருங்க, உங்களுக்குள்ளேயே இருந்து ஜொலிப்பார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து நமக்காக சில இது வந்து நமக்கு கொஞ்சம் ஓபனிங்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க டெக்னிக்கல் சைட்ல இருக்கக்கூடிய அட்மின் பர்சன்ஸ் நம்ம ரெக்ரூட் பண்றோம். அதே மாதிரி டெலிகாலிங் சைட்லயும் கொஞ்சம் ரெக்ரூட் பண்றோம். தேவைப்படுறவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அன்பர்களே. அதே மாதிரி இந்த காராம்பஸ் நெய் தேவைப்படுறவங்க தாராளமா, அது கட்டணம் வாங்கி தான் பண்றோம். அது இலவசமா சில பேர் கேட்கறீங்க, கொடுக்க முடியாது. அதனால நீங்க வந்து அது கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்துல நீங்க வாங்கிக்கலாம், திருச்சி சென்னை ஆஃபீஸ்ல வாங்கிக்கலாம். அதே போல உங்களுக்கு போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சு வச்சிடறோம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு, செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் ஆஃபீஸ் இருக்கு அன்பர்களே. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணுறோம், டைரக்ட் விசிட்ஸும் பண்ணுறோம். அதுக்கு நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் இருக்கு, ஸ்ரீ தாந்திரிக் astrology.com போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். இலவசமாக பானலிங்கமும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டரும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அன்பர்களே. போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம். மிக்க நன்றி. அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசிபலன் காத்துட்டு இருக்கு. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.